உறவுகள் விதைகளைப் போல அவை பேணி வளர்க்கப்பட வேண்டும். எதிர்பார்ப்புகள் கலைகளைப் போல அவை தானாகவே வளர்கின்றன. ஓர் உறவை வளர்க்க தேவையான முதலீடுகள் செய்யப்பட்டுவிட்டால் அந்த உறவில் எதிர்பார்க்கப்படும் கலைகளை கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ளலாம். ஓர் உறவு அலட்சியப்படுத்தப்படும் போது அதில் இருக்கும் எதிர்பார்ப்புகள் அந்த உறவின் வேர்களையே ஆட்டம் காண செய்து விடுகின்றன. வளர்ச்சியுறாது நின்றுவிட்ட உறவுகளில் எதிர்பார்ப்புகளை வளர்த்துக் கொள்வதுதான் நமது பிரச்சனை. நாம் சேமிப்பு வங்கி கணக்கை இதற்கு உருவகமாக எடுத்துக் கொள்ளலாம். அக்கணக்கில் தொடர்ந்து பணம் போடப்படும் போது அதன் இருப்பு உயர்கிறது. நீங்கள் தேவையான போது அதில் எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் ஒருபோதும் அதில் போடப்பட்டவற்றை விட அதிகமாக இருக்க முடியாது. அதே போலத்தான் உறவுகளிலும் நாம் அவ்வுறவில் போட்டுள்ள அளவிற்கே அதிலிருந்து எடுத்துக்கொள்ள முடியும். ஓர் உறவில் உணர்வு ரீதியான இருப்பு அதிகமாக இருக்கும் போது நம் தவறுகள் பிறரால் பொறுத்து கொள்ளப்படுகின்றன. தகவல் பரிமாற்றம் போதுமானதாக இல்லாத சமயங்களில் கூட பொருள் புரிந்து கொள்ளப்படுகின்றது. மொத்தத்தில் அந்த உறவு நன்றாக இருக்கும். நீங்கள் நல்லவர் என்று கருதப்படுவதுதான் அதற்கு காரணம். நீங்கள் நல்லவர் என்று கருதப்படுவதற்கான காரணம் நீங்கள் அந்த உறவில் உணர்வு இருப்புகளை வளர்க்க தேவையான முதலீடுகளை ஏற்கனவே இட்டு வைத்திருப்பதுதான். ஆனால் சில உறவுகளை நாம் பேணி காக்காமல் விட்டு விடுகிறோம். அது நிலைத்து நிற்கும் என்று நாமாகவே அனுமானித்துக் கொள்கிறோம். அதை வளர்க்க எவ்வித முயற்சியையும் நாம் மேற்கொள்வதில்லை. எதிர்பார்ப்புகள் வளர்ந்து கொண்டே போகும் போது அவற்றை வளர்ப்பதற்கு தேவையான முதலீடுகள் தொடர்ந்து இடப்படுவதில்லை. உணர்வு இருப்புகள் முழுவதும் தீர்ந்து விடுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் உங்களை குற்றவாளியாக காட்டும். உங்களது ஒவ்வொரு செய்கையும் எடை போட்டு பார்க்கப்படும். வார்த்தை யுத்தங்களும் ஓங்கி அறியப்படும் கதவொலிகளும் அடிக்கடி நிகழும். உங்களது செய்கைகள் போற்றப்படாது. உங்களது நோக்கங்கள் மதிக்கப்படாது. அத்தகைய ஒரு உறவு கண்ணி வெடிகள் புதைக்கப்பட்டுள்ள பூமியின் மீது நடப்பது போன்றது. அவை எந்நேரமும் வெடிக்கலாம். எத்தனை முறை வேண்டுமானாலும் வெடிக்கலாம். இதன் தீர்வு நினைப்பதை காட்டிலும் எளிது. முதலீடுகளை போட வேண்டும். மேலும் மேலும் முதலீடுகளை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நன்றாக போய்கொண்டிருக்கும் அனைத்து விதமான உறவுகளிலும் முதலீடுகளை திரும்ப பெறுதல் தவிர்க்க இயலாது. ஆனால் போதுமான முதலீடுகளை எப்போது வேண்டுமானாலும் நம்மால் அவற்றில் போட்டுக்கொள்ள முடியும். நீங்கள் உங்கள் நேரத்தை எதில் முதலீடு செய்கிறீர்களோ அது வளரும். தரமான நேரத்தை முதலீடு செய்வதன் மூலம் உறவுகள் பேணி வளர்க்கப்பட வேண்டும். அடுத்தவரை புரிந்து கொள்ளவும் காது கொடுத்து கவனமாக கேட்கவும் நேரத்தை செலவிடுங்கள். புரிந்து கொள்ளப்படுவதற்காக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடிக்கடி பேசுங்கள். கொடுக்க தயாராக இருங்கள். அதே சமயம் கண்ணியத்துடன் பெற்றுக்கொள்ளவும் தயாராக இருங்கள். பெறுதல் என்பது கொடுப்பவரை மதிக்கும் செயலின் வெளிப்பாடு. அதுவும் ஒரு பெரிய முதலீடுதான். முதலீட்டிற்கு மேல் முதலீடாக ஒரு சிறந்த உறவை வளர்த்தெடுங்கள். அதன் மூலம் வாழ்வில் மகிழ்ச்சியை அறுவடை செய்யுங்கள்.